guys, welcome back to our channel. It's me Remi. It's me Jenny. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நைட் டைம் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். எங்களோட துபாய் லைஃப் ஸ்டைலில் இருக்க ஒரு நைட் டைம் ரொட்டீன். யூஸ்வலாக இங்கே எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் நான் இந்த வ்ளாகில் அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணி எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன், ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ தான் ஒர்க் முடிச்சு வந்தோம். ஸோ இப்போ நைட் டைம் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு மார்னிங்க்கு என்ன குக் பண்ண போகிறோம், நாளைக்கு நைட்டுக்கு என்ன குக் பண்ண போகிறோம், அப்புறம் என்ன சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்க போகிறோம், ஒர்க் பண்ணி வைக்க போகிறோம், அப்புறம் என்ன, ஆமாம் அதுதான் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே வந்துட்டு ஒரு சில விஷயத்த வந்துட்டு நான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ சூப்பர் மார்க்கெட்லேருந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எல்லோரும் ஒருமா பார்ப்பாங்க. ஸோ அதனால் அப்போ நாங்கள் எடுக்கல, அதனால் இங்கே வந்து தான் நாங்கள் இன்ட்ரோ எடுக்கிறோம். ஸோ அவ்வளோதாக்காய். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஸோ போயிட்டு வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தூங்கணும். அதனால இப்போ நம்ம வந்துட்டு ஸோ எக்ஸசைஸ் வேறு அதுக்கு பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே போக போகிறோம். கீழே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம இந்த வீக்குக்கு வேணுங்கிற க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், லைக் வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஸோ நம்ம அதெல்லாம் வந்துட்டு ப்ரெப் ஒர்க் பண்ணி வைக்க போகிறோம். இந்த வீக்குக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ ஸோ நம்ம அதெல்லாம் இப்போவே பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் நம்ம நைட் வந்து குக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால இப்போ நாங்கள் அதை தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ லைட்டாக வந்துட்டு டின்னர் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடணும். கார்ன் தான் சாப்பிட போகிறோம், கார்னும் அப்புறம் வந்துட்டு ப்ரெட்டும் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அப்புறம் அவ்வளோதான், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இப்படி வந்துட்டு நைட் நேரத்தில் செய்கிறோம், ஏன் அப்படிங்கிறதான் அப்படியே இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒர்க்லாம் பண்ணும்போது அப்படின்னு காட்டுறேன். அப்புறம் நாளைக்கு வந்துட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பிரியாணி. ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த வீக்குக்கு வேணுங்கிற ஒரு சில ஐட்டம்ஸ், க்ராசரிஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி மாவு பால் அதெல்லாம் வாங்கிட்டோம். தென் நீங்கள் பால் தயிரெல்லாம் உங்களுக்கு டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பட் இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 week இருக்கும், 10 days வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேன்ஸில் இருக்கும் மில்க்கு. மீன்வைல் இப்போ வந்துட்டு டின்னர் பண்ணுறோம், எப்போவுமே நைட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றோம், இன்றைக்கி எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு, சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கார்லிக் ப்ரெட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த கார்லிக் சாஸ் வந்துட்டு எனக்கு தீந்து போச்சு, அது மயோனைஸ் மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணோம். இல்லைனா நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நீங்கள் ஒரு 1 week ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குயிக்காக வேணும்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தனியாக ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த பட்டர் மாதிரி இருக்கும் இந்த கார்லிக் சாஸ் வந்துட்டு, இது கார்லிக் மயோனைஸ் மாதிரியே தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அந்த சாஸ் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஹெல்த்தியும் கூட, அவங்களுக்கு பட்டர் தான் இருக்கும், நாங்கள் வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் அந்த மாதிரி அந்த ப்ரெட்டை வந்துட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒர்க்லாம் முடிச்சு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை காலையில் சாப்பிட்டு போக முடியல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்துட்டு இப்போது இதை டோஸ்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் இந்த பட்டர் போடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த பட்டரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் டோஸ்ட் பண்ணினேன். அவ்வளோதான், இதுதான் வந்துட்டு சிம்பிளான டின்னர். இதை நான் ஓவனில் பண்ணேன், நீங்கள் ஓவன்லேயும் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக தோசை தவா இருக்குல்ல, அதுலேயும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் நாங்கள் நைட்டே சாப்பிட்ருவோம், சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நாங்கள் இது வந்துட்டு இந்த மாதிரி ரெடிமேட் பேக்கு. இதை நம்ம ஹாட் வாட்டரில் போட்டால் அது உங்களுக்கு சீக்கிரம் அது ஒரு வெந்துடும். ஆல்ரெடி இப்படி தான் இருக்கும், ஃப்ரோசன் தான். இதை வாங்கி ஹாட் வாட்டரில் போட்டால் போதும், இது நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தனியாக நம்ம ஒர்க் பண்ணுறவங்க, ஹாஸ்டல்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி வெளியே பேரண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்மளாம் வெளியே வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி குயிக்காக வந்துட்டு ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கான ரெசிபீஸ் தான் இதெல்லாம். உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட, ஆனால் குயிக்காகவும் செஞ்சிடலாம். நீங்கள் ஒர்க் முடிச்சு வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அதை குயிக்காகவும் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் அந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு நீட்டாக நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அதை உட்காந்து சாப்பிட்டோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஈவினிங் மாதிரியே இருக்கும்,
நாங்கள் இப்போ தான் ஒர்க் முடிச்சு வந்து ஈவினிங் மாதிரியே இருக்கும். ஸோ நாங்கள் அதை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே யூஸ்வலாகவே எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும் ஒர்க் டைமிங்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி மார்னிங் அவங்க போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங் போகிறவங்க ஈவினிங் சீக்கிரம் வந்துடுவாங்க, அப்போவே நைட்டே ஈவினிங்கே எல்லாமே குக் பண்ணி வச்சு தூங்கிடுவாங்க, மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஒர்க் போயிடுவாங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு மிட் நைட்டில் தான் முடிஞ்சு வரோம் அப்படிங்கிறனால அப்போவே எல்லாமே குக் பண்ணி எல்லாம் வச்சுட்டு தூங்கிடுவோம், இல்லை 4:00 வரைக்கும் உங்களுக்கு தூக்கமும் வராது. ஸோ வந்துட்டு நாங்கள் அதை வந்துட்டு குக் பண்ணி வச்சுட்டு அதுக்கு நம்ம தூங்கிடலாம். ஸோ நம்ம 4:00 நாங்கள் தூங்கணும் அப்படின்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு 11:30-12:00 இந்த மாதிரி எழுந்திரிச்சு எனக்கு 1:30 வந்துட்டு எங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு போகிறக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். எங்களோட ஒர்க் டியூட்டி எங்களோட டைம் இது, ஸோ அப்போ போகிறக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே யூஸ்வலாக எல்லாருமே நைட்டே குக் பண்ணி வச்சுருவாங்க, காலையிலலாம் எழுந்திரிச்சு பண்ணவும் முடியாது. இல்லை குழந்தைகளாக இருந்தாங்கனாலும் பேரண்ட்ஸ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம இங்கே ஃபேமிலியெல்லாம் இருக்க மாட்டோம், தனியாக தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் எல்லாருமே இந்த மாதிரி தான் இங்கே லைஃப் ஸ்டைல் இருக்கும். நைட்டே குக் பண்ணி மோஸ்ட்டாக எல்லோரும் டிஃபன் பாக்ஸில் கூட இங்கெல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னா அதை ஓவனில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு நான் 1 week வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருவேன் எப்போவுமே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வேணும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் டேக்கு நாங்கள் குக்கும் பண்ணிட்டோம், அதுக்கு வந்துட்டு நான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேன், தென் இந்த மாதிரி எக் ரோஸ்ட் பண்ணியிருந்தோம், அப்புறம் ரைத்தா பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். அது நாளைக்கு மதியானத்துக்கும் நைட்டுக்கும் அதுவே எடுத்துகிட்டு போய் யூஸ்வலாக எல்லாத்துக்கும் இப்படி தான் இங்கே ருட்டீன் போகும். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகலை குளிச்சு வந்து முடிச்சாச்சு. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய ஸ்கின் கேர்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், நம்ம இப்போ ஃபாரினில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களோட ருட்டீன்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும். நமக்கு இங்கே குக் பண்ணி தரக்கெல்லாம் கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம தான் குக் பண்ணிக்கிறோம், நம்ம சாப்பிட்றதுக்கு தானே நம்ம சம்பாதி. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தப்போலாம் ஒழுங்காக சாப்பிடாம நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். ஒரு ருட்டீனே எங்களுக்கு இங்கே செட் ஆகாமல் இருந்துச்சு, ஏன்னா மிட் நைட்டுங்கிறனால. இப்போ தான் நாங்கள் எங்கள் ருட்டீனுக்கே வந்திருக்கோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் எல்லாருமே வந்துச்சு. நான் ஏன் இப்படி ஆடிட்டுருக்கேன் எனக்கே தெரியாது. இப்போ தான் எங்களுக்கு நைட்டு டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 4:30 ஆகிடுச்சு. நாங்கள் எங்களோட ஒர்க் முடிச்சு வரக்கு வந்துட்டு 1:00 ஆகிடுச்சு, 12:30 முடியும். ஸோ நான் வரக்கு 1:00 ஆகிடுச்சு. வந்து யூஸ்வலாக வந்துட்டு எங்களோட நைட் டைம் ரொட்டீன் வந்துட்டு இப்படி தான் போகும். லைக் இந்த வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நாங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரோம், அதெல்லாம் இப்படி தான் வந்துட்டு ப்ரெப் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு மார்னிங்க்கு அப்புறம் மார்னிங் யூஸ்வலாக நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், நைட்டுக்கு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு நைட்டே வந்துட்டு குக் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி குக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி தான் எப்போவுமே ரெகுலராக போகும், ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு கொஞ்சம் வேறு மாதிரி போகாது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். யூஸ்வலாக இங்கே எல்லாருமே வந்துட்டு நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தோட ரொட்டீனுமே இப்படி தான் இருக்கும், மோஸ்ட்டாக நைட்டே வந்துட்டு குக் பண்ணிடுவாங்க. ஒன்றா வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் போகிற மாதிரி. அவ்வளோதான், இது வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் 2 பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி நான் துபாய் வந்தேன், எப்படி துபாயில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு வேறு என்னமோ கேட்டிருந்தாங்க, சாரி மறந்துச்சு, எப்படி நீங்கள் இருக்கீங்க அந்த மாதிரி வந்துட்டு வீடியோஸ் அதை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் போடுவேன், பட் இப்போ கிடையாது. நான் யூடியூப்பில் வந்துட்டு ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கோம், அதை வந்துட்டு நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் அந்த அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை பற்றின வீடியோ வந்துட்டு நான் போடுவேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும், ரொம்ப நாள்லாம் எடுத்துக்காது, சீக்கிரமாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அப்புறம் இதுக்கு அடுத்தடுத்த வரதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் நம்பணும், நம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பார்க்கணும். ஓகே, அவ்வளோதான். இல்லைன்னா இந்த வீடியோ வந்துட்டு அப்படியே பெருசாக போயிட்டே இருக்கும். இப்படி தான் யூஸ்வலாக எங்களோட வீடியோ ஆச்சு, எங்களோட ஒர்க் டேஸ் எல்லாம் போகும். நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு இங்கே தனியாக தான் இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறோம். அவ்வளோதான், துபாய் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு எங்களோட ஒரு ரொட்டீன் வந்துட்டு காட்டணும்னு நினச்சி. ஸோ அதுதான் இந்த ரொட்டீன். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிருச்சு. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. உங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன். ஆன்ட்டு திஸ் பை பை ஃப்ரம் இட்ஸ் மீ ரெமி, பாய்.